வாழ்க்கை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரே முடியும், அங்கேயே சிக்கி இருப்பீங்க. அதுதான் கடன். உங்களோட ஆசையில் தோன்றது நீங்கள் இல்லை, நீங்கள் கிடையாதுங்க, கிரகங்கள் தான், நட்சத்திரங்கள் தான். திட்டமிடாத பயணம் எப்படிங்க, அதுக்கு தான் நான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது. காரணமே வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு கேள்வி சார், நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைன்றது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா தான் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் கடன் இல்லாமல் வாழலாமான கடன் இல்லாத வாழ்க்கைக்கு இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்குது. இப்போ எந்த மாதிரி சூழலில் கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி கைடன்ஸு பொதுவாக பொதுஜனங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஜோதிட ரீதியாக? நீங்கள் கடன் ஆரம்பிக்கும் போது நீ தொல்லைன்னு ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம். அதையே நீங்கள் அப்படி ஒரு நிகழ்வு கொண்டாதீங்க. ஒரு பயம் தான், நான் அடுக்கணும் அடைக்க மாட்டேனா. இது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு இயலாமையோட வெளிப்பாடு. கரெக்ட். ஒரு நீங்கள் ஒரு 100 ரூபா ஒரு 1000 ரூபா சேர்த்து ஒரு பொருளை வாங்க முடியுமானா? கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் 100 ரூபா கட்டி நீங்கள் 10 மாதத்தில் 1000 ரூபா நீங்கள் சிறு சமைக்க முடியும். அதே மாதிரி தான் இது வந்து சந்தோஷமும் இருக்குது, அந்த சந்தோஷத்தில் தோஷமும் இருக்குது, அதேமாரி தான் இந்த நிகழ்வு சங்கடமும் இருக்குது. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. நீங்கள் இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவார், சூப்பர் மார்க்கெட்டு பக்க வாசல்லே ஒரு வாளி மாரி வச்சுருப்பாங்க. காளி எதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க? நிறைய பொருள் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வாங்க போன பொருள் 1, 2, 3 இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க? இடம் இருக்குதுன்னு இன்னும் இடம் இருக்கு உங்களுக்கு என்ன மனசுக்குள்ள என்ன பண்ணும், ஒரு தூண்டுதல் இல்லை இல்லை உங்களை சங்கடப்படுத்த வைக்கும். என்னடா நம்மகிட்ட இப்படி ஒரு பெரிய ட்ரை கொடுத்துட்டாங்க, ஒரு ட்ராலியை கொடுத்துட்டாங்க. ஒரு பொருளுக்கு நீங்கள் ட்ராலி எடுக்க முடியும், ஒரு 1-க்கு 2 எடுப்பேன். 2 எடுத்தால் கூட லாபம் தானே. 100 ரூபாய் வாங்கின பொருள் 200 ரூபாய் வாங்கும்போது ஒரு 2 ரூபாய்க்கு 4 ரூபா லாபம் வரப்போகுது. இல்லை வாங்கவே இல்லை இல்லை ட்ராலி எடுத்து கொடுத்துருவோம். அதே தான் கடன். எப்படி உங்கள் கடனை மாட்ட வைக்கணும்னா சின்னதாக ஒரு கடன் வந்து தரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்க போன பொருள் 1, அதை சரியாக வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன வாங்க போகணும் முன்னாடியே லிஸ்ட் எழுதிட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டான விஷயமா இருக்கும். இந்த லிஸ்ட்டே எழுதாமல் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் எடுக்கிறோம் பாருங்கள், அது உண்மையில் அபத்தமான ஒரு நிகழ்வு. அது நல்லா கேட்டுங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்றைக்கு சூப்பர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டு போடாமல் போய் பொருள் எடுக்கிறீங்களோ அன்னைக்கே நான் இப்போயும் சொல்கிறேன், உங்கள் பாதை திட்டமிடாத பாதைங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரே முடியும், அங்கேயே சிக்கி இருப்பீங்க. அதுதான் கடன். உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கடன் வாங்கும்போது நான் அப்புறம் கிரக ரீதி அப்புறம் வர்றேன், ஒரு இடம் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு மினிமமாக ஒரு அமௌண்ட் வாங்குறது நல்லது. ஒரு இடம், ஒரு வீடு, ஒரு திட்டமிடாத பாதையில் கடன் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கடன் கொடுக்குறாங்கட்டு உள்ளார போய் ட்ராலி கொடுக்கும்போது ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, அது ஒன்றும் இல்லை. வரும்போது வாசலில் வரும்போது நீங்கள் என்ன பில்லு பே பண்ணாலும் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். அதேமாரி கடன் கொடுக்குறாங்க, இன்னும் கொடுக்குறாங்க, இன்னும் கொடுக்குறாங்க, இன்னும் கொடுக்குறாங்க. உங்கள் தேவைக்கு அளவுக்கு அதிகமாக அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் அது வந்து கடன் வந்து அபத்தமான கடன் தான். உங்களுக்கு தேவைக்கான கடன் இருக்கும் பாருங்கள், என்னைக்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குது, நான் இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லை 20 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் பட்டால் அடுத்த ஒரு 5 வருஷமும் 10 வருஷமும் 15 வருஷம் இது ஒரு திட்டமிடல், நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? எப்படி இந்த கேள்வி வந்து ஒரு லோன் பேங்கில் போய் கேட்க ஆரம்பித்தாலே அது வந்து அபத்தம். எனக்கு 10 லட்சம் ரூபா போகணும், நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு தேவை, எனக்கு 10 லட்சம் ரூபா தேவை, என்னகிட்ட 20 லட்சம் ரூபா இருக்குது, என்கிட்ட 5 லட்சம் இருக்குது, என்கிட்ட 20 லட்சம் இருக்குது, என்கிட்ட 30 லட்சம் இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு மடங்கு. ஒரு திட்டமிட்டல் இல்லாத நிகழ்வு தான் இந்த கடனை மாற்றுறது. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, திட்டமிட்ட நிகழ்வு எப்போ நடக்கும், திட்டமிட்டாத எப்படி நிகழ்வு நடக்கும், உதய ஒரு காரணம். இந்த தனுசு லக்ன ஏல்பி எடுத்துங்க. தனுசு லக்ன ஏல்பி யாருக்காச்சும் போனுச்சுன்னா, இந்த 4ஆம் அதிபதி குரு பகவான் 6ல போனுச்சுன்னா ஓரளவு பரவாயில்லைங்க. ஒரு திட்டம் போட்டு அப்படியே வகுத்து 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 இந்த பொருளை சேமிக்கிறதுக்காக மாதம் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி இந்த செலவுகளை வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணி ஓரளவு ஜாதகர் என்ன பண்ணுவார், ஒரு ஓரளவு திட்டம் போட்டு அதை கொண்டு போவார். இந்த 6ஆம் அதிபதி யார் அப்படின்னு வச்சிங்களேன், யார், சுக்கரபவன். அந்த சுக்கரபவன் 4 வந்து உச்சமானவொடனே 40 லட்சம் ரூபாய் வீட்டு வேலை ஆரம்பிப்பார், 75 லட்சத்தை கொண்டு முடிப்பார். எப்படி 75 லட்சத்தில் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் தான் கையில் இருக்கும். இது 60 லட்சத்துக்கு லோன் போட சொன்னது யாரு? அதிக ஆசை. இந்த கிரகங்கள் அப்படிதாங்க பண்ணோம். உங்களோட ஆசையில் தோன்றுறது நீங்கள் இல்லை, நீங்கள் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட ஒரு செய்தி வருது, இது வாங்க வாங்கன்னு சொல்கிற நீங்கள் கிடையாது, கிரகங்கள் தான், நட்சத்திரங்கள் தான். ஐயா தயவு செய்து நீங்கள் ஒரு
இது தெரிஞ்சுக்கிட்டா இது எப்போ யாருக்கு தெரியும்னா அது ஜோசியர் தானே தெரியும். அது அக்ஷய லக்ன பத்தி படித்தவங்களும் கண்டிப்பாக இந்த 10 வருஷ காலங்கள் வந்து வீட்டின் மூலமாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நான் போய் கடன் வாங்கினா அது எனக்கு அது லாபம். கடன் என்னை தேடி வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து கடன் வந்து அபத்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. ஏன்னா ஒருவருடைய ஒரு முடிவு ஒரு நிகழ்வு அந்த வம்சத்தில் கூட அத்தனை பேரையும் பாதிக்கும். எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு எத்தனை பேர் கடனை வந்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது அதீதமான ஆசைகளே இந்த வந்து முடிவுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அது கிரகம் அப்படியே சைடு பை சைடு அப்படியே தான் இருக்கும். நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, கடன் கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க. கடன் வந்துச்சுன்னா கடன் மட்டுமா வரும், பின்னாடி என்ன வரும், நோய் வரும். நோய் மட்டுமா வரும், அடுத்து என்ன ஒன்று வரும், பழகு வரும். இதுதான் வந்து விதி. எப்படி பழகு வாங்க வாங்கன்னு ஃபஸ்ட்டு நோய் அது கடனை கொடுத்து விட்டு கடன் கட்டலைன்னு மனசில் பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு வேலைக்கு செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ராப்பால் உழைச்சி வட்டி தான் கட்ட முடியும். எப்படி வட்டி தான் கட்ட முடியும். சரி, வட்டி கட்டினா நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரையும் போராடி பார்த்துட்டு என் நடுத்தர வர்க்கம் தானே இங்கே 80% பேர் நடுத்தர வர்க்கம், 10% பேர் விட்டுருங்க, மேலே உள்ள 10% பேரையும் விட்டுருங்க. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் தான் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்காங்க. இந்த 80 பேர் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீ அதுக்கு முன்னாடிங்க ஒரு நம்ம ஊரில் ஒரு கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும். இந்த மளிகை கடையில் ரோகம் கொடுத்து மாதம் மாதம் கொண்டு போய் பணம் கொடுப்பாங்க கரெக்டாக. எப்படி அந்த மளிகை கடை இருந்த வரைக்கும் ரோகா போட்டுட்டு ஒரு மாதத்துக்கு வேண்டிய பொருள் என்ன, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய பொருள் என்ன. நீ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அழகாக உப்பு என்ன பண்ணுவோம், ஒரு வருஷத்துக்கு எப்பயும் வாங்கி வச்சுருவாங்க. மிளகா பார்த்தியும் வாங்கி வச்சுருவாங்க, புளியை பார்த்து வாங்கி வச்சுருவாங்க, பருப்பு பார்த்தா மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதத்துக்கு வாங்குவாங்க. இப்போ சின்ன சின்னது 50 கிராம் 100 கிராம் அது எவ்வளோ வாரம் வாரம் மாதம் மாதம் 4 நாள் இப்போ கடையில் பக்கத்தில் இருக்கு வாங்கிக்கலாம், என்ன கடல் பக்கத்தில் இருக்குது. அதுவே இது ஒரு திட்டமிட்டாத வாழ்க்கைங்க. இது எங்கே கொண்டு நிற்கும் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் சேமிக்கவே இல்லைங்க, நான் சம்பாதிச்சேங்க, என்கிட்ட கையில் ஒன்றுமே இல்லை, என்ன இல்லை. ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருக்காரு நல்லா இருக்காரையோ அவர் திட்டமிட்டு ஒன்று ஒன்று சேர்த்து 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 எதில் எதெல்லாம் 100 ரூபா சேர்க்கலாம், இதில் எல்லாம் 10 ரூபா சேர்க்கலாம். திட்டமிடாத வாழ்க்கை எப்படிங்க, திட்டமிடாத பயணம் எப்படிங்க. அதுக்கு தான் நான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது. காரணமே திட்டம் போடுறது எப்போன்னா இந்த கிரகங்களை உணர்வு வந்தால் தான், ஓ இந்த கிரகம் நம்மளை இப்படி எடுத்துகிட்டு போயிடும், அப்போ இவ்வளோ வேகத்தில் இருக்குது, இவ்வளோ இப்படி பள்ளம் இருக்குது, அப்படி மிதவப்போ 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 மிதவப்போன்னு சொன்னால் கேட்பீங்களா என்ன. பள்ளம் தெரியாது இல்லைங்க, பெரிய பிரச்சனைகள் வந்து தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜோதிடர்களுக்கு மட்டும் அந்த கிரகங்களோட தன்மை புரிஞ்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் மெதுவாக அப்போ பார்த்து போப்பா. அப்போ அது நமக்கே தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நம்மளே பார்த்து போகலாமே, இப்போ போய் ஒரு எவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டியதில்லை. ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ஒன்றுகளில் 2 இல்லை 3 பெரிய பெரிய வீடுகளாக கட்டலாம், மங்களாக கட்டலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அது திட்டமிட்டு செயல்படுத்தணும்ல, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எவ்வளோ தூரம் அதை வந்து சரி செய்ய முடியும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து தானே அதை பண்ண முடியும். அது வந்து உண்மையிலே வந்து இந்த கடன் நானாக தேடி போய் ஒரு விஷயத்தை தேடி போய் கேட்டேன்னா அது உண்மையிலே அது சந்தோஷம். அது திட்டமிட்ட கடனுங்க, பேங்கை கொடுக்க மாட்டேன் டக்குன்னு, உங்கள் கெப்பாசிட்டி இருக்கா எல்லாம் பார்ப்போம். அதுக்கு 1008 கேள்வி இருக்கும், ஆனால் தேடி வந்து கொடுக்குறோம் பாருங்க. அப்போ என்ன நடக்கும், நான் உனக்கு எவ்வளோ வேணுமே வேண்டாம், உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன், நீ தரேன் தரேன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, மூழ்கடிச்சுருவாங்க. என்ன நடக்கும், அது அப்படி தான் நடக்கும். இந்த கிரகங்களோட வேலை அப்படி தானே, ஆசைகளை தோண்டி 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 அதுவிட்டு வந்து கடன் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடன் இல்லாதவர்கள் உலகத்தில் எல்லாமே இருக்காங்க. அது நடுத்தர வர்க்கத்துக்கு, ஏன்னா அதுக்கு தான் இந்த நடுத்தர வர்க்கத்தை பிடிச்சி இந்த ஜோதிடத்தை படிங்க படிங்க, நம்ம ஒரு தடவை படிங்க, அப்புறம் நீங்கள் ஒரு ஜோசியத்தை போய் பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தலைவலின்னா மெடிக்கலில் போய் மாத்திரம் இதை பண்ணுவோம். அதேமாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் பார்த்துங்க. இல்லை பெரிய விஷயமா பெரிய முதலீடு போடப்படும், அப்போ ஒரு ஜோசியரை போய் நல்ல ஜோசியரை பார்த்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் ஜோதிடம் தெரியும், அவருக்கும் ஜோதிடம் தெரியும். என்னோடய காலகட்டத்தில் ஒரு கலந்துரையாடல், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லுங்கள், இது என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு வழிமுறை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஜோதிடத்தை நீ அணுகும்போது ஒரு புரிதல் இருக்கும். அந்த ஜோசியர் அப்படி சொல்லிவிட்டார், இந்த ஜோசியர் இப்படி வேண்டாம் வேண்டாம் சொல்லிவிட்டார். வேண்டான்னு சொன்னது வந்து உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்குங்க, ஜாதக அமைப்பு இருந்தால் நடக்கும். ஜாதகம் நல்லா இல்லைன்னு ஜோசியர் என்ன வேணுமா வேண்டாமா, என்ன மாமனம் வச்சனா, எல்லாரும் கிரகம் என்ன இருக்கோ அதை சொல்ல போகிறாங்க. ஜோசியர் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க.
எல்லார்ட்டையும் பயிற்சி இருக்கு, முயற்சி இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு. எல்லாருமே வெற்றி பெற முடியும். எல்லாரும் வெற்றி பெற்றா உலகமே எல்லாமே இந்நேரம் எல்லாமே சந்தோஷமா இருந்திருக்குமே. இப்படியே சந்தோஷமே வெற்றியை பெற்றா கூட சந்தோஷப்படுறாங்களான்னு கேளுங்க. இல்லையே, எங்க யாரு அப்படின்னா அடுத்தது என்னன்னு சொல்றாங்களே தவிர இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அனுபவிக்க ஒருத்தருமே இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பணம் இருந்தால் இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு என்ன வருது. இருக்கிற பணமே சந்தோஷமாக தானே இருக்கு, அது சந்தோஷமாக கொண்டாடுங்களேன். அதுட்டு எல்லாரோடைய நிகழ்வுகளும் இந்த நடுத்தர வர்க்கத்தை நம்பியே தான் அதீதமான செயல்பாடுகள் இருக்குது. அதுட்டு இந்த கடனை பொறுத்தளவுக்கு திட்டமிட்ட வாழ்க்கை, திட்டமிட்ட பாதை, திட்டமிட்ட பயணம் வாழ்க்கையில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நன்றி.